ஏஜிங் இஸ் மேட்டர் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ஏஜ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய ஆட்களாக வந்திருக்கிற நிறைய பேர் வயசு ஒரு தடையாக நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால சாதிச்சிருக்கவே முடியாது. வயசை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நிறைய சாதனைகள் பண்ணவங்க தான் பெரிய ஆளாக இருக்காங்க. சரி, இப்போ ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். எவ்வளோதான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் நம்மளோட யூத்னஸ் அப்படிங்கிற ஒன்று போயிடுச்சு அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இது ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ். ஆனால் நம்ம வயசு நல்லா இருக்கிற வரைக்கும், நம்ம இளமை இருக்கிற வரைக்கும், அந்த இளமையை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் கூட பண்ணாமல் அதை அப்படியே விட்டுட்டு வயசானதுக்கப்புறம் நான் ஏஜ்டு ஆகிட்டேன், எனக்கு ரிங்கிள்ஸ் வந்துருச்சு இப்படிலாம் சொன்னால் அதுக்கு திரும்ப நம்மளால் ரிவர்ட் பண்ணவே முடியாது. அதனால இளமை கையில் இருக்கும்போதே அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். அண்ட் நீங்கள் இளமையாக இருக்கணும் எப்போவுமே அப்படின்னா அதிகப்படியான தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருங்க. அண்ட் அதே மாதிரியே நிறைய சிரிங்க. ஸ்மைல் அ லாட் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பவர் இருக்கு. ஆக்சுவலாக உங்களோட ஹெல்தியான பிளட் சர்க்குலேஷனை, ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாத்தையுமே அழகாக்கி, உங்களோட ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண வைக்கும் நிறைய லா. ஸோ லாஃபிங் தெரப்பி அப்படிங்கிறது ஆன்டி ஏஜிங். ஸோ லாஃபிங் தெரப்பி உங்களோட இளமையை தக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ரெமிடி. அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீமாக ஹெல்த்தியாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் நம்பர் ஆஃப் டிசீஸை அதுவே ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஹெல்த்தியாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பெர்ரிஸ், கிரேப்ஸ், ப்ளம்ஸ், இது எல்லாத்துலேயுமே அதிக அளவு விட்டமின் சி இருக்குது, சார்பைட்டோல் இருக்குது. இது ரெண்டுமே உங்களோட ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சரைசரை தக்க வைக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரியே ப்ரொஃபஷனல் மசாஜ். இந்த ப்ரொஃபஷனல் மசாஜ் மூலமாக உங்களோட ஹெல்த்தை தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபேஸுக்கும் பாடிக்கும் நீங்கள் மசாஜ் கொடுக்கறதுனால எப்பவும் இளமையாக இருப்பீங்க. அதே மாதிரியே ஃபிஷ்ஷு, மோர் க்ரீன்ஸு, எக்ஸசைசஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது, அதிகமாக கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணாலே எப்போவும் இளமையாக இருக்கலாம்.